இங்கே மதமோ ஜாதியோ அந்தஸ்தோ இடைபடவில்லை ஏன் ஒரு சிலர் பார்க்குறாங்களே நான் இப்போவும் சொல்றேன் கிறிஸ்தவத்தில் ஜாதி கிடையாது ஜாதி பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது ஏன்னா ஒரு ஆதாம் ஏவாளுக்குள்ள நம்ம வந்தோன்னு சொன்னால் அதை விசுவாசிச்சோம்னா ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தா ஜாதி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் பைபிளை விசுவாசிச்சிங்கன்னா ஜாதி பார்க்க மாட்டீங்க ஸோ நான் அந்த கான்செப்டுக்குள்ளே போகல அதுதான் சத்தியம் நாங்கள் சொல்லக்கூடியது எதனால் புறமதஸ்தாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் அப்படின்னா அவர்கள் ஆவிக்குரிய அனுபவம் இல்லாதவர்கள் அவர்கள் இங்கே வரும்போது அந்த மாம்சம் இந்த ஆவியோடு கூட போராடும் பல நேரங்களிலே நீங்கள் தேவனை விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டி வரும் தேவனை விட்டுக் கொடுக்கும்போது நீங்கள் பரலோகத்திற்கு போவது தடைபடும் உங்கள் ஆத்மா நரகத்துக்கு நேராக இழுக்கப்படும் இன்றைக்கி பெற்றோர் சொல்லும்போது நிறைய பிள்ளைகளுக்கு கோவம் வருது பசங்களுக்கு கோவம் வருது ஆ ஏன் பண்ணக்கூடாது ஏன் செய்யக்கூடாது நாங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒன்றா பழகிறோம் நாங்கள் பத்து வருஷமாக பழகிறோம் அஞ்சு வருஷமாக பழகிறோம் எனக்கு அவரை பற்றி தெரியும் எனக்காக அவர் எதை வேணாலும் கொடுப்பார் நான் சொல்லுகிறேன் அவர் நல்லவர் தான் ஆனால் அவருக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் அது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு உனக்கு விரோதமாய் போராடும் பைபிள் அப்படி தான் சொல்லுது உனக்கு அது தெரியாது நீ அதை ஸ்பிரிச்சுவலாக பார்க்க மாட்டேன் நீ மாம்சமாக பார்க்குறேன் நிறைய பெற்றோர் கூட நான் சில ஆவிக்குரிய பெற்றோர்களை கூட சொல்லுவேன் நல்ல வேலை பார்க்குறாங்க நல்ல சம்பாத்தியம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாருன்னு சொல்லி ஸ்பிரிச்சுவல் அனுபவம் இல்லாத ஆட்களுக்கு ஆவிக்குரிய அனுபவம் இல்லாத ஆட்களுக்கு பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் கொடுத்துவிட்டு அவர்கள் படுகிற பாடுகள் உடனே அடுத்த கேள்வி கேட்பாங்க அப்போ ஆவிக்குரியவர்களுக்குள்ளே நீங்கள் திருமணம் செய்து கொடுத்தால் பிரச்சனை வராதா வரும் நான் வராதுன்னுலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் அதை சால்வ் பண்ண முடியும் உட்காந்து ஸ்பிரிச்சுவலாக சால்வ் பண்ண முடியும் ஆனால் பல நேரங்களில் இது ஸ்பிரிச்சுவலாக சால்வ் பண்ண முடியாது ஒன்று அதை இழுத்துட்டு போயிடும் நான் இந்த மாதிரி நிறைய சாட்சிகளை உங்களுக்கு நான் சொல்ல முடியும் ஒரு ஊழியக்காரனுடைய மகள் வயது வா வந்த பிறகு அவள் திருமண வயது வந்த பிறகு அவள் ஒரு தேவனை அறியாத மனுஷனை அவள் விரும்பினாள் அப்பொழுது அந்த ஊழியன் சொன்னார் இல்லைம்மா அப்படி செய்தால் அது உன் வாழ்க்கையும் பாதிக்கும் என் ஊழிய வாழ்க்கையை பாதிக்கும் பெரும் அளவில் இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக முடியும் என்று சொன்னார் அப்பொழுது அந்த பெண் சொன்னாள் அப்பா நீங்கள் ஆவிக்குரிய ஊழியத்தை செய்கிறீர்கள் எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருப்பீர்கள் நான் இந்த ஒரு ஆத்மாவுக்கு சொல்ல மாட்டேனா பல நேரங்களில் இப்படித்தான் ஞானமாய் பேசுவார்கள் சொல்லிவிட்டு நான் எப்படியும் அவரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவேன் என்று சொல்லி அவள் போனாள் போனவள் ஒரு குழந்தை பிறந்தது அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு அவள் இழுக்கப்பட்டாள் அவர்கள் தெய்வங்களை வணங்கும் பண் அவள் நிர்பந்திக்கப்பட்டாள் கடைசியில் தேவனை விட்டு தூரம் போய் வேறு வழி இல்லாமல் இருதயத்துக்குள்ளே நொறுங்கொண்டவளாய் பீடிக்கப்பட்ட ஒரு வியாதி அந்த வியாதியிலிருந்து விடுபட முடியாமல் இங்கே வந்து ஜெபிக்கவும் முடியாமல் ஏன்னா அந்த ஜ அது அது ஜபத்தில் தான் அந்த வியாதி போகும் மெடிக்கலில் அதுக்கு மருந்தே கிடையாது அப்படிப்பட்ட வியாதியில் பிடிக்கப்பட்டவளாய் தன் வாழ்க்கை அழிந்து போனது இந்த மாதிரி நிறைய சாட்சிகள் நான் சொல்ல முடியும் எதற்காக இந்த ஆவிக்குரிய விதத்தில் இன்றைக்கி கடைசி காலத்தில் பெற்றோர் இருதயங்களை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி விட்டு பெற்றோரை பகைத்து கொண்டு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறார்கள் உலகம் ஒன்றை போதிக்கிறது உலகம் என்ன சொல்லுது காதல் திருமணம் செய்தால் தான் ஜாதியை ஒழிக்க முடியும் அது அவர்கள் சொல்லட்டும் இங்கே ஜாதி கிடையாது இங்கே பிரச்சனை அது இல்லை இங்கே பிரச்சனை வேற இங்கே உங்களுக்கு பெற்றோர் நல்லபடியாய் நல்ல மாப்பிள்ளையை நல்ல பெண்ணை பார்த்து வைப்பார்கள் உன்னை சின்ன வயசுலேருந்து நீ பிறந்ததுலேருந்து பொத்தி பொத்தி வளர்த்தவங்களுக்கு உனக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கணும்னு தெரிஞ்சவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு தெரிஞ்சவங்களுக்கு உனக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுக்கணும்னு தெரிஞ்சவங்களுக்கு உனக்கு நல்ல பாதுகாப்பு எதிர்காலம் இருக்கணும்னு சொல்லி தான் வருத்தி உனக்கென்று எதிர்காலத்தில் சொத்து சேர்த்து வைத்ததான பெற்றோருக்கு உனக்கு ஒரு நல்ல துணை பார்க்க தெரியாதா அந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் அவர்கள் தவறு செய்து விடுவார்கள் நீங்கள் சரியாகி பார்த்து விடுவீர்களா அவர்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசில் தானே உனக்கு பெண் போ உனக்கு துறை தேட போகிறார்கள் அப்படி இருக்கும்போது உனக்கு அப்போது இருபது இருபத்தஞ்சி வயசு தானே இருக்கும் அப்பொழுது உனக்கு இருக்கிற அனுபவத்தை விட அவர்களுக்கு அதிக அனுபவம் தானே இருக்கும் அது எப்படி நீங்கள் அந்த ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்குள்ளே பெற்றோரை பார்க்கிலும் இந்த விஷயத்தில் எனக்கு அதிகம் ஞானம் வந்து என்று நினைக்கிறீர்கள் எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அதுவும் ஒருத்தர்கிட்ட ஒரு மூணு நாலு வருஷம் பழகின உடனேயே டவுன் டு எர்த்துன்னு எப்படி உங்களால் சொல்ல முடியுது நான் எதையும் குற்றமாய் சொல்லவில்லை ஏன் உங்கள் பெற்றோர் வந்து தப்பாக பார்ப்பாங்கன்னு ஏன் நினைக்கிறீங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் பெற்றோருடைய இருதயத்தை உடைத்து விட்டு பெற்றோருடைய கனவுகளை கலைத்து விட்டு அவர்களை வேதனைப்படுத்தி விட்டு நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைக்க முடியும் என்று எனக்கு தெரியல பெற்றோருடைய சமாதிக்கு மேலே நீங்கள் உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டினீங்கன்னா அது சமாதிக்கு மேலே கட்டின சாம்ராஜ்யமாக தான் இருக்கும் எப்போவுமே சொல்கிறேன் உங்கள் பெற்றோருடைய இருதயத்தை உடைக்காதருங்கள் அவங்ககிட்ட உட்காந்து பேசுங்க உங்களுக்கு நல்ல வாழ்க்கை பார்த்து வைக்க அவர்களால் முடியும்